सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयम नुमः। यम प्रव्रजन्तम अनुपेतम अपेतकृत्यम द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेदुः तम सर्वभूतहृदयम् मुनिम् आनतोस्मि। आचार्याय सुधीर दत्त्वा मुक्तस्याद् भवबन्धनैः एवं कृते विधाने च सर्वपाप निवारणे फलदं स्यात् पुराणं तु श्रीमद्भागवतं शुभं धर्मार्थ काम धर्म काम अर्थ मोक्षाणां साधनं स्यात् न संशयः। कुमारा ऊचुः इति ते कथितं सर्वं किं भूयः श्रोतुमिच्छसि श्रीमद्भागवतेनैव भुक्ति मुक्ति करे स्थिते। सूत उवाच इत्युक्त्वा ते महात्मानः प्रोचुः भागवतीं कथां सर्वपापहरां पुण्यां भुक्तिमुक्तिप्रदायिनीं। शृण्वतां सर्वभूतानां सप्ताहं नियतात्मनां यथा विधि ततो देवं तुष्टुः पुरुषोत्तमम्। உத்யாபன விதிகளை போன செஷன்ல பார்த்தோம். அதாவது அந்த சப்தாகத்தை முடிச்சுட்டு எப்படி என்னென்னலாம் செய்யணும் அந்த கிரியை சாந்தி அடையறதுக்கு, அதுக்கு வந்து உண்டான விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னார். பூஜையை பண்ணணும், வக்தாவுக்கு பூஜையை பண்ணணும், அந்த புஸ்தகத்தை வந்து ஒரு சிம்ஹாசனத்துல வச்சு அதுக்கு பூஜை பண்ணி, அது ஆக்சுவலி அந்த பாகவதத்தை வந்து லலித அக்ஷரைஹி விலிக்க, அதுக்கப்புறம் அதை வந்து பூஜை பண்ணி ஆவாகனாதிபிகி பூஜை பண்ணிட்டு அத வந்து அந்த வக்தாக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இந்த இது வந்து சர்வபாப நிவாரணம், எல்லா பாபங்களையும் போக்கக்கூடியதான ஒரு பாகவதம் சுபம் தர்மா கர காம அர்த்த மோக்ஷானாம் சாதனம், அதுல வந்து சம்சயம் கிடையாது அப்படின்னு சொல்லி குமாரர்கள் உனக்கு இதுக்கு மேல என்ன தெரியணும், கையில இருக்கே புக்திக்கும் முக்திக்கும் உண்டான விஷயம் பாகவதம்ங்கிறது உன் கையில இருக்கிறச்சே நாரதா, நீ எதுக்காக நீ வந்து அலையற அப்படிங்கிறதுக்காக அவ வந்து பாகவத கதைய சொல்றா. அந்த பாகவதீம் கதாம் புரோச்சுகு எல்லாரும் கேட்டு இருந்தா, இவர்களுக்கு வந்து அந்த சனத்குமாரர்களுக்கு ஒரு தன்மயத்துவம், அதனால அவ தேவர்களை வந்து ஸ்தோத்திரம் செய்தா அப்படின்னு துஷ்டுவுகு தேவம் புருஷோத்தமம் ததா அப்படிங்கறதோட பார்த்தோம். ததந்தே ஞான வைராக்கிய பக்தீனாம் புஷ்டதா பரா தாருண்யம் பரமம் ச அபூத் சர்வபூத மனோகரம். எதுக்காக நம்ம இத ஆரம்பிச்சோம், என் முதல் அத்தியாயத்துல பாக்குறச்சே அங்க வந்து பக்தி இளம் வயதா இருந்தா ஞானமும் வைராக்கியமும் கொஞ்சம் மூப்பு வந்துருத்து, இது என்னடான்னு புரியல அவளுக்கு, அந்த ஒரு இன்சிடென்ட்ட நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. அதனால இங்க எதுக்காக இத்தனை பிரயாசம், எதுக்காக இந்த பாகவத சப்தாகம்ங்கிறது நடந்ததுன்னா, ஞானம் வைராக்கியம் பக்தி இவைகளினுடைய ஒரு இதுக்காக உற்சாகப்படுத்துறதுக்காக, அவர்களை புஷ்டி செய்வதற்காக கலியில வந்து குறைஞ்சு விடுத்து க்ஷீணிச்சு போயிடுத்த இந்த ஞானம் வைராக்கியம் பக்தி எல்லாமேங்கிறதுக்காக ஆரம்பிச்ச ஒரு இந்த மகாத்மியம் ரைட். சோ அதுல ததந்தே ததந்தேங்கிறச்சு குமார ஸ்தோத்ர ஸ்தோத்ர அந்தே அவ துஷ்டுவுகுன்னு இருந்தது இல்லையோ, அந்த இடத்துல அவ ஸ்தோத்திரம் செய்தாள் ஸ்துதி செய்தார்கள்னு இருந்தது. அந்த ஸ்துதி கடைசியில ஞான வைராக்கிய பக்தி இவைகளினுடைய ஒரு பரா புஷ்டதா அபூத், கீழே ரெண்டாவது வரியில இருக்கு அபூத்துங்கிறது. சோ பரா புஷ்டதா அபூத்து ஒரு பெரிய புஷ்டி ஏற்பட்டது, புஷ்டதாங்கிறச்சு தே பிகேம் வெல் நர்ச்சர்டு, ஒரு நரிஷ்டா இருந்தா பாக்குறதுக்கு. இளமை வந்திருக்கும், இளமையில சில சமயம் வந்து அப்படி ஒரு ரொம்ப ஒல்லியா அப்படியே பேஷண்ட் மாதிரி இருந்தா கஷ்டம் இல்லையா, அதுக்காக வந்து புஷ்டதாங்கிறார். இங்க பக்தி இருக்கலாம், இளமையோட இருக்கலாமா இருக்கும், ஆனா இந்த பாகவதத்தை கேட்ட உடனே இன்னும் நன்னா ஒரு ஜொலிப்பு தெரிஞ்சது, ஒரு பொலிவு தெரிஞ்சது. தாருண்யம் பரமம் ச அபூத், நல்ல இளமை ஏற்பட்டது. அந்த இளமையும் எப்படி இருந்ததுன்னா சர்வபூத மனோகரம், எல்லா சர்வபூத மனோகரம்ங்கிறச்சு எல்லா ஜீவராசிகளுக்கும் அதை
தாக்கிறச்சே ஒரு மனதை கவரக்கூடியதான ஒரு தாருண்யம் அந்த பக்தி ஞானம் வைராக்கியம் மூணுக்குமே ஏற்பட்டது அப்படின்னா மறுபடியும் அந்த பக்தி ஞானம் வைராக்கியம் தலைக்க ஆரம்பிச்சது மனுஷாலத்துல இந்த பாகவத கதையை கேட்ட உடனே ஆனா அதனுடைய சுவாரஸ்யம் எப்படின்னா அந்த சுவாரஸ்யம் வந்து மனுஷால இதனுடைய ஒரு கான்செப்டுக்குள்ள இழுத்துடும் நம்மள அறியாத நம்ம வந்து அதுக்குள்ள அப்படியே ஊற ஆரம்பிச்சிடுவோம் அதனால்தான் சோ ததந்தே அந்த ஸ்தோத்திரத்தினுடைய முடிவில் ஞானம் வைராக்கியம் பக்தி மூன்றுத்தினுடைய ஒரு பராபுஷ்டி ஏற்பட்டது அதுக்கு ஒரு தாருண்யம் எல்லா பூதங்களையும் எல்லா ஜீவராசிகளையும் கவரக்கூடியதான ஒரு தாருண்யம் ஒரு யவ்வனமானது ஏற்பட்டது நாரதாச்ச கிருதார்த்தா அபூத் சித்தே ஸ்வீயே மனோரதே புலகீகிருத சர்வாங்கா பரமானந்த சம்பிருதா நாரதருக்கும் அதை கேட்டு இருந்தார் பாகவதி கதா அந்த பாகவதி கதாவை கேட்கறச்சே நாரதருக்கு எப்படி இருந்தது சித்தே ஸ்வீயே மனோரதே ஸ்வீயே மனோரதே சித்தே சதி தன்னுடைய மனோரதமானது மனோரதம் கரைச்சு ஆசை அவர் என்ன ஆசைப்பட்டார் ஞானம் வைராக்கியம் இவ் பக்தி இவைகளினுடைய ஒரு புஷ்டி தாருண்யம் இதுதானே ஆசைப்பட்டார் ஏன் இப்படி இருக்கணும் இந்த கலியில அப்படின்னுட்டு அவர் கவலையுற்று இருந்தார் அந்த தன்னுடைய ஒரு மனோரதமானது தீர்ந்தது ஸ்வீயே மனோரதே சித்தே சித்தே சித்தித்த பிறகு சித்தித்த பொழுது சதி கிருதார்த்தா அபூத் முதல்ல ஃபர்ஸ்ட் கிருதார்த்தா அபூத்துன்னு செய்ய வேண்டிய விஷயத்தை அடைந்தவராக ஆனார் கிருதா அர்த்தா எஸ் சோ யாருனுடைய அர்த்தான ஒரு பிரயோஜனம் யாருனுடைய பிரயோஜனமானது முடிவடைந்ததோ அப்பேற்பட்டவராக ஆனார் கிருதார்த்தா ரொம்ப சுலபமா வந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லுவா திருப்தி அடைந்தவராக ஆனாரும் பா கிருதார்த்தாங்கிறதுக்கு ஒரு பிரயோஜனத்துக்காக பாடுபட்டு அந்த பிரயோஜனம் இங்க முடிவடைந்தது அதனுடைய ஒரு சந்தோஷம் அவருக்கு ஏற்பட்டது இவ்வளவு அங்க அர்த்தம் அந்த கிருதார்த்தாக்கு நாரதா கிருதார்த்தா அபூத் அதுக்கப்புறம் புலகீகிருத சர்வாங்கா அபூத் புலகீகிருதா சர்வ அங்கா எல்லா அங்கங்களும் சர்வாணி அங்காணி எஸ்ய புலகீகிருதானி யாருக்கு வந்து அவருடைய அங்கங்கள் முழுக்க அப்படியே வந்து ஒரு புலகாங்கிதம் அடைஞ்சுட்டாரோ அப்பேற்பட்டவராக அபூத் ஆனார் நாரதர் அடுத்தது பரமானந்த சம்பிருதா ஒரு பெரிய ஆனந்தத்தினால சம்பிருதா பூர்த்தி அடைந்தவராக இருந்தார் பரிபூர்ணனா இருந்தார் பரம ஆனந்தத்தினால இது வந்து மூணு லெவல்ல எடுத்துக்கணும் ஒரு கிரியை லெவல்ல பார்த்தோம்னா கிருதார்த்தா அதுக்கப்புறம் மனசளவுல பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மனசுல உள்ளுக்குள்ள நமக்கு வந்து அந்த சந்தோஷம் ஏற்பட்டாதான் தானா நமக்கு வந்து அந்த ரோமாஞ்சம்ங்கிறது ஏற்படும் இல்லன்னா அது வராது அந்த புலகிதம்ங்கிறது வந்து ஒரு இன்வாலண்டரி ஆக்ஷன் நம்ம வேணும்னா நினைச்சோம்னா தான் இப்ப வந்து வரட்டமே அப்படின்னா வரப்போறது இல்ல அது அப்படி கிடையாது உள்ளுக்குள்ள அவர் ஊர்ந்து இருக்கார் அந்த ஆனந்தத்தங்கிறதுனாலதான் அது வெளியில வந்து தெரியறது அது புலகீகிருத சர்வ அங்கா எல்லா அங்கங்களும் அப்படியே புலகாங்கிதம் ஆயிடுது ரோமாஞ்சம் அடைஞ்சார் அதுக்கப்புறம் பரமானந்த சம்பிருதா பகவான பார்த்துட்டாரோ இல்லையோ அந்த பகவான பத்தின கதையை கேட்டதுனால அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆனந்தத்தினால பூர்த்தி அடைஞ்சவராக அப்படியே பூரிச்சு போயிருந்தார் சம்பிருதானா சம்யக்கு பிருதா ஒரு நல்ல பூரிச்சு போறது இதுக்கு மேல அதுக்கு வேற வார்த்தையே எனக்கு சொல்ல தெரியல சோ அதனால நாரதா தன்னுடைய மனோரதமானது பூர்த்தி அடைந்ததனால் கிருதார்த்தா செய்ய வேண்டிய விஷயத்தை அடைந்தவராக ரோமாஞ்சம் அடைந்தவராக எல்லா அங்கங்களும் ரோமாஞ்சம் அடைந்தவராக பரமானந்த பேரின்பத்தால் பூரித்து போயிருப்பவராகவும் அபூத் ஆனார் ஏவம் கதாம் சமாகர்ண்ய நாரதோ பகவத் பிரியா பிரேம கத்கதையா வாச்சா தான் உவாச்ச கிருதாஞ்சலி ஏவம் கதாம் சமாகர்ண்ய ஏவம் சில சமயம் நம்ம வந்து ஏவம் இன் திஸ் மேனர் அப்படின்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிடுவோமா இருக்கும் ஆனா இந்த ஏவம்ங்கிறதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஒரு அஞ்சு அத்தியாயத்தை அப்படி மனசுல வாங்கிட்டு இவ்வாறு கதையை கேட்ட பிறகுதான் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வருமோ அப்படின்னு நமக்கு தோணும் இல்ல இல்லன்னா எங்க இருந்து அந்த மாதிரி ரியாக்ஷன் வரும் சோ ஏவம் கதாம் சமாகர்ண்ய இவ்வாறு அந்த கதையை கேட்டுவிட்டு நாரதா பகவத் பிரியா பகவான் இது இந்த பகவத் பிரியாங்கிறச்சு பகவான் பிரியா எஸ் எஸ்ஹான்னு போட்டோம்னா நாரத நாரதருக்கு பகவானிடத்தில் பிரியம் அதிகம்
அங்க வந்து இன்னொரு விதமாவும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பகவான் பகவதா பிரியா பகவான், அப்படி பகவத் பிரியா, பகவானுக்கு பிரியமாக இருக்கக்கூடியவர் நாரதர். பக்தேஷு ஹிருதய வர்த்ததே, சாதுஷு ஹிருதயே அகம், அகம் து சாதுக்களினுடைய ஹிருதயத்துல நான் இருக்கேன், மம ஹிருதி அப்படி சாதுகு சாதவஹா அப்படிங்கிறது இல்லையா, என்னுடைய ஹிருதயத்திலேயே அந்த சாதுக்கள் இருக்கான்னுட்டு. அப்போ மியூச்சுவலா அந்த இடத்துல அந்த அந்த சமஸ்த பதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சம்ஸ்கிருதத்தினுடைய பியூட்டியே அதுதான். நம்ம வந்து கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு சமஸ்த பதத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுதான் எய்தர் சஷ்டி தத்புருஷமா சொல்லிக்கலாம், இல்லைன்னா அதை வந்து பகுபிரீகியா போட்டுக்கலாம். ஒண்ணு வந்து பகவானுக்கு பிரியமா இருக்கக்கூடியவர் நாரதர், இன்னொன்னு நாரதருக்கு பிரியம் அந்த பகவான், அதனால நாரதருக்கு பகவத் பிரியான்னு சொல்றோம். சோ இப்படிப்பட்ட நாரதர் இந்த மாதிரி ஒரு கதையை கேட்டுவிட்டு தானு அந்த இவரே சனத்குமாரர்கள்ட்ட பிரேம கத்கதையா வாச்சா, பிரேமையினால கத்கதம்னா தழுதழுத்த குரல், பிரேமையினால் ஆசையினால் தழுதழுத்த குரலுடன் வாச்சா ஒரு வார்த்தைகளுடன் கிருதாஞ்சலிகி கையை கூப்பினவராக அஞ்சலி செய்தவாறு உவாச்ச கூறினார். என்ன சொன்னாருங்கிறது அடுத்தது. சோ இவ்வாறு கதையை கேட்டுட்டும் பகவத் பிரியனான நாரதர் பகவானுக்கு பிரியமானவர், யாருக்கு பகவான் பிரியமோ அப்பேற்பட்ட நாரதர் பிரேமையினால அப்படியே தழுதழுத்த குரல், தன்னறியாத வரக்கூடிய அந்த கத்கதாங்கிறதெல்லாம் சாகித்யத்துல பார்த்தோம்னா நம்ம வந்து அது ஒரு சாத்விக பாவமும் போ, இன்வாலண்டரியா வரக்கூடிய சில பாவங்களுக்கு வந்து ஒரு இமோஷன்ஸ், அது வந்து நம்மள நம்ம யோசிச்சு இப்படிதான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. தேர் இஸ் அ பாயிண்ட், இந்த நடன்களுக்கும் நடிகர்களுக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல அவன் அந்த கேரக்டராவே ஆயிடுறான்னு சொல்ற பார்த்தீங்களா, அதுதான் அங்க அந்த அந்த ஒரு தன்மயத்துவம் ஏற்படுறச்சே உங்களை அறியாத உங்களுடைய சரீரத்தில இருந்து ஒரு சில ரியாக்ஷன்ஸ் ஏற்படும், அதுதான் இந்த மாதிரி சாத்விக பாவங்கள்னு பேரு. அது பிரேம கத்கதையா வாச்சா, பிரேமையினால தழுதழுத்த குரலுடன் வார்த்தைகளுடன் தானு அந்த குமாரர்களை கிருதாஞ்சலிகி உவாச்ச கைகூப்பினவாறு கூறினார். நாரத உவாச்ச, தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி பவத்பிஹி கருணாபரைஹி அத்யமே பகவான் லப்தஹா சர்வ பாப ஹரோ ஹரிஹி. தன்யோஸ்மி, தேங்க்யூ சொல்லலைங்க, நம்ம இதுல வந்து தன்யா அஸ்மிங்கிறல, அனுகிரகீதோஸ்மி, எனக்கு பெரிய அனுகிரகம் உங்கள்கிட்ட இருந்து, யாரால பவத்பிஹி உங்களால், கருணாபரைஹி கருணைய கூர்ந்தவர்களாக இருக்கு, தத்பரம்ங்கிறச்சு அதில் இன்வால் அதுல வந்து ஒரு ஈடுபாடோட இருக்கக்கூடியவர்கள் அர்த்தம். சோ கருணாமூர்த்திகளாக உங்களுடைய உங்களால் தன்யா அஸ்மி, உங்களால் நான் வந்து தன்யனாக்கப்பட்டேன் தன்யனானேன், அனுகிரகீதோஸ்மி அனுகிரகம் செய்யப்பட்டவனாக ஆனேன்னு நாரதர் சொல்லிக்கிறார். தன்யன் நல்ல வார்த்தை, தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி பவத்பிஹி கருணாபரைஹி ஏ அத்தியமே லப்தா பகவான், என்ன ஒரு செல்வம் கிடைச்சது அவருக்கு. பகவான் ஹரிஹி சர்வ பாப ஹரஹ, எல்லா பாபத்தையும் போக்கக்கூடியவரான பகவான் ஹரிஹி அத்திய மே லப்தா, எனக்கு என்னால் அடைய பெற்றார், எனக்கு அடை எனக்கு கிடைச்சது லப்தா ஹரிஹி. தன்யோஸ்மி, அதனால எதனால் இப்படி அடைந்தார்னா உங்களால் கருணை கூர்ந்தவர்களான தங்களால் இந்த ஒரு பகவானவர் என்ன எனக்கு கிடைச்சார், அதனால உங்களால எனக்கு வந்து ஒரு பெரிய அனுகிரகம் ஏற்பட்டிருக்கு. ஸ்ரவணம் சர்வ தர்மேபியா வரம் மன்யே தபோதனாக வைகுண்டஸ்தா யதா கிருஷ்ணா ஸ்ரவணாத்யஸ்ய லப்யதே. ஹே தபோதனாக, அது சம்போதனம் அங்க, ஹே தபோதனாக சர்வ தர்மேபியா ஸ்ரவணம் வரம் இது மன்யே, எல்லா தர்மங்களை காட்டிலும் இங்க வந்து தர்மம்னா நம்ம வந்து எந்த தர்மம்னு யோசிக்கிறதுக்கு இல்ல, இது பாபத்தை போக்கக்கூடியதுன்னு முன்னாடி சொல்லி சர்வபாப ஹரஹா ஹரிஹிங்கிறதுனால எந்த தர்ம மார்க்கத்துல நம்ம வந்து போறோம்னா எந்த தர்ம மார்க்கத்தை அனுசரிச்சோம்னா எப்படி நமக்கு பாபங்கள்லாம் போகுமோ அதுக்குண்டான பலவித மார்க்கங்கள் இருக்கு, அது அத்தனை மார்க்கத்தை காட்டிலும் இந்த ஸ்ரவணம் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான ஒரு இதுவா இருக்கு. உம்
சோ ஸ்ரவணம் சர்வ தர்மேபியஹ வரம் மன்னி. ஸ்ரவணம்ங்கிறது நம்ம வந்து எல்லா தர்மங்களை காட்டிலும் அதை வந்து மேன்மையாக நம்ம யோசிக்கிறோம், அதை நினைக்கிறோம். வைகுண்டஸ்தா யதா கிருஷ்ணா யதா, ஏனென்றால் காரணம் கொடுக்கறாருங்க. யஸ்ய ஸ்ரவணாத் வைகுண்டஸ்தா கிருஷ்ணா லப்யதே. யஸ்ய ஸ்ரவணாத், எந்த ஒரு பாகவதத்தினுடைய ஸ்ரவணாத், வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் இங்கேதோ சுலபமா, சுலபர் இல்லையா, பிரேம சுலபா அவர். அதனால அப்படியே நமக்கு வந்துடுறார். இல்லைன்னா ஸ்ரீ வல்லபகாவா இருக்கக்கூடியவர், லக்ஷ்மிக்கு பதியா இருக்கக்கூடியவர், இங்க கோபிகா வல்லபரா எப்படி மாற முடியும்? அந்த சௌலபியம் கண்ணனுக்கு இருக்கிறதுனாலதானே அப்படி. அதனால அந்த சௌலபியம் எப்படி கிடைக்கும்னா இந்த பாகவத ஸ்ரவணத்தினாலதான் கிடைக்க போறது அப்படின்னு சொல்லி அந்த சௌலபியத்தை இங்க வந்து நமக்கு குறிக்கிறார். வைகுண்டஸ்தா கிருஷ்ணா லப்யதே. சோ சர்வ தர்மேபியா, எல்லா தர்மங்களை காட்டிலும் இந்த ஸ்ரவணம்ங்கிறத வசத்தியாக நினைக்கிறா, வரம் மன்னியே நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எஸ்ய ஸ்ரவணாது, எந்த பாகவதத்தை கேட்பதனால் வைகுண்டஸ்தா, வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் சுலபமா அடைஞ்சுடலாம். லப்யதே, அடைய பெறுகிறார். சூத உவாச்ச, நம்ம இது நமக்கு கான்டெக்ஸ்ட் சொல்லக்கூடிய சூத பௌராணிகர் இங்க நமக்கு சொல்றார். ஏவம் ப்ருவதி வை தத்ர நாரதே வைஷ்ணவோத்தமே பரிபிரமன் சமாயாத்தா சுகோ யோகேஸ்வரஸ்ததா. ஸ்ரீ சுகர் வந்துட்டாருங்க நமக்கு. ஏவம் ப்ருவதி சதி, ஏவம் தத்ர தத்ர அந்த இடத்தில் நாரதர், ஏவம் ப்ருவதி சதி வைஷ்ணவோத்தமே விஷ்ணு பக்தர்களிலேயே உத்தமரான நாரதர் ஏவம் ப்ருவதி சதி இவ்வாறு கூறும் பொழுது, எவ்வாறு அதாவது தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மின்னு சொல்லிண்டு பகவான் எனக்கு கிடைச்சுட்டான், இந்த சிரவணம் தான் ஓசத்தி, என்ன வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பகவான் ரொம்ப சுலபமா அடைய பெறார், அதனால வந்து எனக்கு தன்யோஸ்மி அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார் இல்லையா. அந்த மாதிரி பேசும் பொழுது ஏவம் நாரதே வைஷ்ணவோத்தமே ப்ருவதி சதி, விஷ்ணு பக்தர்களுக்கெல்லாம் சிறந்தவரான நாரதர் இவ்வாறு கூறும் பொழுது சுகர் வரார், அவருடைய என்ட்ரி. சோ யோகேஸ்வரா ஸ்ரீசுகா சமாயாத்தா பரிபிரமன்னு சமாயாத்தா. ராமாயணம் கதை கேட்கறச்சு அங்க வந்து எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர கிருத மஸ்தக அஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருத்திம் நமத ராட்சசாந்தகம். ஆஞ்சநேய சுவாமி அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாராம், எங்கெங்கெல்லாம் ராகவனுடைய கீர்த்தி ஏற்படுறதோ அப்படியே கண்ல ஜலம் தெளிம்ப பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம், ஜலத்துல கண்ணு வந்து அப்படி தெளிம்ப தெளிம்ப ஜலம் தெளிம்ப திரும்பி அப்படி வந்து ஆஞ்சநேயர் உட்கார்ந்துட்டு இருப்பாரோ ஒரு கேட்டு இருப்பாராம் ராகவ கீர்த்தனம் நடக்கிற இடத்துல. அது மாதிரி இங்க வந்து எங்க பாகவதம் நடந்தாலும் அங்க அப்படி சுகர் வந்துடுறாருங்கிறா. ஏவம் ப்ருவதி சதி இவ்வாறு அந்த பாகவதி கதா நடக்கும் பொழுது ஸ்ரீ சுகா ததா யோகேஸ்வரா, யோகிகளுக்கெல்லாம் ஈஸ்வரனான யோகத்தில், சோ இது யோகத்தில் இருப்போருக்கு ஈஸ்வரன் யோகா, அல்லது யோகத்தை வந்து யோகத்துக்கு மேல யோகம் யா ஈஷ்டே, யாருக்கு வந்து அந்த யோகத்தினுடைய ஒரு கண்ட்ரோல் இருக்கோ அப்பேற்பட்டவர். அஷ்டாங்க யோகங்கள் மே அந்த அஷ்டாங்க யோகத்துல கடைசியில பார்த்தோம்னா தாரணா தியான சமாதி வரையில் இருக்கக்கூடியதுக்கு இவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு எல்லாமே. அது எப்ப வேணுமோ அவரால வந்து ஏத்துக்க முடியும், எப்ப வேணுமோ வேண்டான்னு உலகத்துக்குள்ள வர முடியும். சமாதியில போய் உட்கார்ந்தாருன்னா அதுக்கப்புறம் அவரை வந்து இது பண்ணவே முடியாது இல்ல. அப்படி அது அப்பேற்பட்ட யோகீஸ்வரனான சுகர் பரிபிரமன்னு சுற்றி கொண்டு சமாயாத்தா அங்கு வந்து சேர்ந்தார். தத்ர ஆயயோ, அவருடைய டிஸ்கிரிப்ஷன் அடுத்தது, தத்ர ஆயயோ ஷோடஷ வார்ஷிகா ததா வியாச ஆத்மஜா ஞான மகாப்தி சந்திரமா கதா அவசானே நிஜ லாப பூர்ணா பிரேம்ணா பட்டன்னு பாகவதம் சனைஷனைஹி. தத்ர ஆயயோ, அங்கு யாரு வந்தா? வியாசாத்மஜா ஆயயோ ததா அப்பொழுது தத்ர பரிபிரமன்னு சமாயாத்தகாங்கிறச்சு எப்படி அவர் வந்தாருங்கிறத அடுத்தது வந்துட்டார். ஆயயோனா திருப்பியும் வந்தார்னு ரெண்டாவது தடவையும் சொல்ற மாதிரி ஆயிடுமோ இல்லையோ, ரெபடிஷன்ல. அதனால அங்க வந்தார் அப்படி சுகர்.
எப்படி வந்தார் அப்படின்னா இதெல்லாம் சொல்லிட்டு வந்தார். ஒரு கதை சொல்றாரு இல்லையோ சுத பௌராணிகர், அப்படித்தானே கதைய சொல்லணும் நம்ம. அங்க வந்தார், எப்படி வந்தார் அப்படிங்கிற மாதிரி அழகா இருக்கு அது ஒரு கோர்வையா. சோ தத்ர அங்கு ஷோடச வார்ஷிகா, ஷோடச வார்ஷிகா 16 வயசு. பல புராணங்கள்ல பல விதமா சொல்றார், 5 வயசுன்னு சொல்றா, 7 வயசுன்னு சொல்றா, இங்க 16 வயசுன்னு சொல்றார். சோ ஒவ்வொரு இடத்துல இது என்ன ஏதுன்னு நம்ம வந்து தீர்மானிச்சு இன்னைக்கு வந்து கன்க்ளூஷன் எழுத முடியாது. நம்ம இது ரிசர்ச்சுக்கு உண்டான விஷயம், அவ வந்து டேட் பாத்துக்கட்டும் வருஷம் பாத்துக்கட்டும், நம்ம இங்க கண்டென்ட புரிஞ்சுட்டு போவோம். சோ ஷோடச வார்ஷிகா 16 வயசு உடையவர் வியாசாத்மஜா, வியாசருடைய பிள்ளை, ஞான மகாப்தி சந்திரமாக. ஞானம்ங்கிறது ஒரு பெருங்கடல், அந்த பெருங்கடலுக்கு பூர்ணச்சந்திரன் மாதிரி இருக்காரா ஸ்ரீசுகர். ஞானம்ங்கிற ஒரு பெருங்கடலுக்கு பூர்ணச்சந்திரன்ங்கிற அவன் சந்திர உதயம் ஆகரிச்சே பூர்ணச்சந்திரன், எஸ்பெஷலி பூர்ணச்சந்திரன் உதயம் ஆகரிச்சே ஹைடைட், உங்களுக்கு வந்து சமுத்திரம் பொங்கும் அந்த சமயத்துல. அப்போ சமுத்திரம் பொங்கர்ச்சே உங்களுக்கு வந்து இங்க என்ன எது வந்து இங்க பூர்ணச்சந்திரன்னா, நம்ம ஸ்ரீசுகர் வந்து ஒரு பூர்ணச்சந்திரன் போல இருக்கிறச்சே ஞானம்ங்கிற ஒரு சமுத்திரம் இங்க பொங்க போறது அப்படின்னா, அவரை பார்த்த மாத்திரத்துல அந்த பிரசன்ஸ்ல சில விஷயங்கள் தானா வெளில வரும், அந்த ஞானம்ங்கிறது நமக்கு வெளில வரப்போறதுங்கிற ஒரு பொங்கும். இட் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பிரஷன். இப்ப சில பேர் எல்லாம் பாக்குறச்சு இது முன்னாடி தோணலையே இப்ப ஏன் தோன்றது அப்படின்னு தோணும், அது அவளுடைய ஒரு பிரசன்ஸ், அந்த வைபவம், அந்த ஒரு விசேஷம், சந்நிதி விசேஷம். அதனால அந்த சந்நிதி விசேஷத்தை இங்க டிஸ்கிரைப் பண்றார். ஞானம்ங்கிற ஒரு பெருங்கடலுக்கு ஒரு பூர்ணச்சந்திரன் போல இருக்கக்கூடிய ஸ்ரீசுகர் எப்ப வந்தார்னா, கதா அவசானே, ததா ததா அப்பொழுது, கதா அவசானே கதை முடிவில், வியாச ஆத்மஜா வியாசருடைய பிள்ளையானவர், 16 வயதுடையவர், ஞானம் எனும் ஒரு பெருங்கடலுக்கு பூர்ணச்சந்திரன் போல விளங்கக்கூடியவர், மேலும் நிஜ லாப பூர்ணகா. இவருக்கு வேற இங்க வந்தா நம்மள வந்து ஆனர் பண்ண அல்ல, அவருக்கு நிஜ லாப பூர்ணகாங்கிறார், தன்னை பத்தி தெரிஞ்சுட்டார். நிஜங்கிறச்சு ஆத்மா, ஆத்மாவை அறிந்தவர், அடைந்தவர், ஆத்மாவை அடைந்ததனால் பூர்ணகா சம்பூர்ணனா இருக்கக்கூடியவர். நேரத்துல பூர்ணமத பூர்ணமிதம் இதுல இருக்கு, ஈஷாவாசி உபநிஷத்துல பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சியதே, பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணவேவ அவசிஷ்யதே. இது பெரிய ஒரு மிஸ்ட்ரி மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவா எங்க சார் வந்து, ரொம்ப அழகா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கண்ணாடிக்கு போய் முன்னாடி நில்லுங்கோ, நீங்க வந்து பூர்ணன் ஃபுல் உருவம், அது வந்து ஒரு பெரிய கண்ணாடியில தெரியறது, அந்த கண்ணாடியில இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷனும் பூர்ணம், அது உங்களோட ரிஃப்ளெக்ஷன் தானே, அதுவும் பூர்ணம். சோ பூர்ணம் அதஹா, அதஹாங்கிறச்சு இது, அயம் பூர்ணம் இதம், இந்த பூர்ணத்தில இருந்துதான் அது வந்திருக்கு, அந்த ரிஃப்ளெக்ஷனும் வந்திருக்கு. பூர்ணாது பூர்ணம் உதச்சியதே, இதுல இருந்து அந்த எடுத்ததுனால நம்ம நம்ம உருவத்துல இருந்து அந்த ரிஃப்ளெக்ஷனை எடுத்ததுனால ஏதாவது இங்க குறைஞ்சு போயிடுறதோ, இல்ல இல்ல இது வந்து 100% இல்ல, இப்ப 99% ஆயிடுத்து, ஒரு 1% அந்த ரிஃப்ளெக்ட், அப்படி எல்லாம் இல்லையே இங்க, இது திஸ் இஸ் ஸ்டில் த சேம், த ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஸ்டில் த சேம். ஒரே விஷயம் என்னன்னா, அது அது வந்து பிரம்மஸ்வரூபத்துக்கு சொல்லணும், அந்த உருவம் வந்து பிரம்மஸ்வரூபத்தினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனாக நம்ம எல்லா ஜீவராசிகளும் இருக்கும். அந்த சேத்தனத்துவம் நமக்கு இருக்குன்னா, இங்க இப்ப இப்ப கண்ணாடியில வந்து நம்ம கையாட்டுறோம்னா கண்ணாடியும் கையாட்டுறது, நம்மளும் கையாட்டுறோம்னா நம்ம கையாட்டுறதுனால்தான் கண்ணாடி கையாள்றது, அந்த கண்ணாடியில இருக்கக்கூடிய உருவம் கையாட்டுறது, இல்லைன்னா ஆட்ட போறது இல்லை. அப்போ அந்த ஜீவனுக்கு சேத்தனத்துவம் பிரம்மஸ்வரூபத்தினால தானே வருது, அந்த ஜீவனுக்கே ஒரு சேத்தனத்துவம்ங்கிறது கிடையாது, அந்த மாதிரி எடுத்துக்கணும். அதுதான் இங்க நிஜ லாப பூர்ணகாங்கிறச்சு, தன்னை தானே அடைந்ததனால் பூர்ணம் அடைந்தவர்னா பிரம்மஸ்வரூபத்துல தடைச்சு நிக்கக்கூடியவர். சோ நிஜ ஆத்ம லாபத்தினால சந்துஷ்டா, பிரேம்னா பாகவதம் சனை சனைஹி பட்டன்னு மொல்ல மெதுவா அந்த பாகவதத்தை மெதுவா படிக்கிறோம்னா ரசிச்சுண்டே படிக்கிறோம், அதுதான் உணர்ச்சி வசம் இல்ல, அந்த அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஆஸ்வாதனம் ஜாஸ்தி, அதனால வந்து சனை சனைஹி பாகவதம், பாகவதத்தை மெதுவாக பிரேம்னா ஆசையுடன் பட்டன்னு சொல்லிண்டே வந்தார்.
ஏன்னா அடுத்த ஒரு ரெண்டு ஸ்லோகம் வந்து பாகவதத்துல இருந்து வரப்போறது. முதல் அத்தியாயத்துல இருந்து வரக்கூடிய ரெண்டு ஸ்லோகம். சோ தத்ர கதா அவசானே, தத்ர அங்கு கதை முடிவில் 16 வயதான வியாசருடைய பிள்ளையான ஞான கடலுக்கு ஒரு சந்திரனாக விளங்கக்கூடியவர் ஆத்மலாப சந்துஷ்டா. அப்பேற்பட்ட ஸ்ரீசுகர் பாகவதத்தை மெதுவாக படித்து கொண்டு பிரேமையுடன் அங்கு வந்து சேர்த்தார். அந்த பிரேம்னா பட்டன்னு எடுத்துக்கலாம், சனை சனைஹி பட்டன்னு ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். பிரேம்னா பிரேமை காரணமாக ஆயவுன்னு எடுத்துக்கலாம். பிரேம்னா சகா பாகவதம் பட்டன்னு அப்படிங்கறச்சு அதோட சேர்த்துட்டோம்னா பிரேமையுடன் கூட ஒரு ஆசையுடன் கூட பாகவதத்தை படித்தவாறு அங்கு வந்தார். அல்லது பிரேமை காரணமாக எங்க வந்து எப்படி எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம்னு சொன்னோமே அந்த மாதிரி பிரேமை காரணமாக உங்களுக்கு ஹேது திருத்தியாவும் உண்டுங்க. சோ பிரேமை காரணமாக அங்கு வந்து சேர்ந்தார். எல்லா எங்க வந்து அந்த பாகவதத்தினுடைய ஒரு சத்தம் கேட்கறதும் அங்க வந்து நிக்கணும்னு ஒரு ஆசையோட வந்து நின்னார். திருஷ்டுவா சதஸ்யாக பரமோரு தேஜசம் சத்ய சமுத்தாய ததுர் மகாசனம் பிரீத்யா சுரர்ஷிஹி தம் அபூஜயத் சுகம் ஸ்திதஹ அவதத் சம்ஷ்ருணுத அமலாம் கிரம். சதஸ்யாக பரம ஊரு தேஜசம் திருஷ்ட்வா சமுத்தாய சத்யஹா சமுத்தாய மகா ஆசனம் ததுஹு. ஒரு ஒரு வாக்கியம் எடுத்தாங்க. திருஷ்ட்வா சதஸ்யாக அங்க சதஸ்யாக சதசி பவாக சதஸ்யாக அந்த சதஸில் இருக்கக்கூடிய ஒரு அத்தனை பேரும் பரம ஊரு தேஜசம். ஒரு பெரிய உருனா வரஹ சிரேஷ்டகாங்கிற அர்த்தம். அந்த உருகு ஆர் வரஹ ரெண்டு ஒரே அர்த்தம் தான் அங்க. வரியான் வரிஷ்டகாங்கிறோம். சிரேஷ்டம்ங்கிறதுக்கு சிரேஷ்டங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து சூப்பர் லேட்டிவ், இது வந்து வசத்தியான அப்படிங்கிறதுக்காக உரு அப்படிங்கிறது. சோ உரு தேஜஸ்னா ஒரு பெரிய வசத்தியான உத்தமமான தேஜஸ் சிரேஷ்டமான தேஜஸுடன் கூடினவரான அந்த ஸ்ரீசுகரை பார்த்து விட்டு அந்த சதஸில் இருப்போர் எல்லாம் சத்யஹா சமுத்தாய உடனே எழுந்துக்கிறான். சதஸ்யாக பரமோரு தேஜசம் திருஷ்டுவா ஒரு மிகுந்த தேஜஸுடன் பொலிவுடன் கூடின ஸ்ரீசுகரை பார்த்து விட்டு உடனே சில பேரை பார்த்தா நம்ம எழுந்துக்கணும்னு தோணும் அந்த மாதிரி சத்யஹா சமுத்தாய உடனே எழுந்துண்டு மகாசனம் ததுஹு பெரிய ஆசன. மகாசனம் ததுகுன்னா இத்தனா பெரிய ஆசனத்தை கொடுத்தா இல்ல, ஒரு மகார்க்கம் ஆசனம் ததுகு. ரொம்ப எது வந்து வசத்தியான ஒரு ஆசனமோ அதை கொடுத்தா எங்க வந்து பிரதமஸ்தானம் மாதிரி அந்த பிரதமஸ்தானத்தை கொடுத்தார்கள். சுரர்ஷிஹி நாரதர் பிரீத்யா சுகம் தத்து தம் அபூஜயத்து. சோ இங்க வந்து சுகம்ங்கிறது பின்னாடி எடுத்துக்கலாம். சோ சுரர்ஷிஹி நாரதர் தம் பிரீத்தியா அபூஜயத்து அவரை பிரீத்தியுடன் பிரீத்தியினால் அவருக்கு ஒரு பூஜையை செய்தார். சோ தம் சாரி பிரீத்தியா தம் அபூஜயத்து பிரீத்தியினால் அவரை பூஜித்தார். சுகம் ஸ்திதா ஒரு சுகம் ஸ்திதானா ஒரு சுகமாக இருந்துன்னா சுகாசனத்துல உட்கார்ந்துண்டுன்னு எடுத்துக்கலாம். சோ சுகம் ஸ்திதா உட்கார்ந்துண்டு ஆற அமர உட்கார்ந்துண்டு அமலாம் கிரம் சம்ஷ்ருணுத இது அவதது. இந்த ஒரு அமலாம் கிரம் இந்த ஒரு பியூர் அதாவது அமலம்ங்கிறச்சு பவித்திரமான வார்த்தைகளை சம்ஷ்ருணுத கேளுங்கள் என்று கூறினார். இது அவதது அன்வயம் கொஞ்சம் மாறும் பாத்துக்கோங்க. சோ சதஸ்யாக சதஸில் இருப்போர் எல்லாம் அந்த ஒரு பெரிய தேஜஸோட பொலிவுடன் கூடின ஸ்ரீசுகரை பார்த்து விட்டு உடனே எழுந்துண்டு அவருக்கு ஆசனத்தை கொடுத்தார். அவர் வந்து அப்படியே பாகவதத்து சொல்லிண்டே இருக்காரு. ஏன்னா நித்தம் அவளுக்கு வந்து ஹரிநாம ஸ்மரணம் தான் இருந்துட்டே இருக்கும். அதனால அதை வந்து எதையோ சொல்லிண்டே வந்துட்டே இருக்கார். அவரை வந்து உட்காருங்கன்னு சொல்றார். அப்போ சுரர்ஷி அவருக்கு வந்து இப்ப நாரதர் வந்து பூஜை செஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு எல்லாரையும் அட்ரஸ் பண்றாருன்னு எடுத்துக்கணும். அந்த இடத்துல அமலாம் கிரம் ஸ்ருணுத இவர் சொல்லக்கூடிய இந்த ஒரு பவித்திரமான வார்த்தைகளை கேளுங்கோ அப்படின்னு மற்றவர்களுக்கு நாரதர் சொல்லி முடிக்கிறார். இது நாரதா அவதத்தங்க ரைட்டா சுரர்ஷிஹி அவதத்து.
அப்போ ஸ்ரீசுகா உவாச்ச. இந்த அடுத்த ரெண்டு ஸ்லோகமுமே நமக்கு வந்து பாகவதத்துல இருக்கக்கூடிய முதல் அத்தியாயத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகம், முன்னும் பின்னுமா இருக்கு. இது வந்து மூணாவது ஸ்லோகம் முதல் அத்தியாயத்துல. அடுத்த ஸ்லோகம் பார்த்தோம்னா தர்ம புரோஜித கைதவகாங்கிறது ரெண்டாவது ஸ்லோகம். அது ஒண்ணும் பெரிய இது இல்ல, அவர் கோட் பண்றார் அவ்வளவுதான். நிகம கல்ப தரோர் கலிதம் பலம் சுக முகாத்து அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசம் ஆலயம் முகுரஹோ ரசிகாக புவி பாவுகாக. நிகம கல்ப தரோர் கலிதம். நிகம நிகமங்கிறது வேதம். வேதம் எனும் ஒரு கல்பத்தரு. அந்த கல்பத்தருவிலிருந்து வர எல்லா சாஸ்திரங்களினுடைய பலரூபமாக இந்த பாகவதம் ஒரு பெரிய ஆதரவோட இத வந்து நம்ம சேவிக்கணும். அதாவது சேவ்யம் ஆசேவ்யம் பிபதங்கிறச்சு அதை பருகப்பட வேண்டிய ஒரு ஒரு என்னன்னு சொல்றது, அதை வஸ்துன்னு எல்லாம் சொல்ல முடியாது. அது ஒரு பகவானை வந்து நம்ம அப்படியே அனுபவிக்கணும், சுவைக்க வேண்டிய ஒரு விஷயம்ங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம். நிகம கல்ப தரோர் கலிதம். ஏன் எல்லா சாஸ்திரத்தை காட்டிலும் இது வசத்தினா, நிகம ஆகமங்கள் எனும் கல்பத்தரு, அந்த கல்பத்தருவிலிருந்து கலிதம் அப்படியே நழுவினது. பழம் தானா விழருதுன்னா நல்லா பழுத்ததுதான் வந்து தானா விழும், ராவா இருக்கிறச்சு விழாது. இங்க வந்து நல்ல பக்குவப்படுத்தி நமக்கு வந்து அது அப்படியே சுவைக்கிற ஒரு ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு பழமா இந்த பாகவதம்ங்கிறது வந்து அப்படியே நழுவி விழுந்திருக்கான். கலிதம் பலம் எங்க இருந்து வந்திருக்குன்னா, அப்படியே அது விழறிச்சு சடார்னு கீழே விழுந்துடல, நம்ம கையில கிடைக்கல. சுக முகாத்து அமிர்த திரவ சம்யுதம் பலம். சுக முகாத்து இந்த கிளி குத்தின பழம்ங்கிறச்சு, கிளிக்கு அது என்னமோ தெரிஞ்சிடும். அந்த கிளிக்கும்பா எது வந்து வசத்தியான ஒரு ஒரு இது அப்படின்னா, கிளி வந்து கொத்திருக்கிற பழம் தான் ரொம்ப வசத்தியான ஒரு பழம். ஏன்னா அதுக்கு கரெக்டா தெரியும் இது பக்குவமா இல்லையான்னு. அதை போய் அதை கொத்தி வைக்குமா. இங்க வந்து சுக முகாத்துங்கிற இடத்துல சுகங்கரிச்ச கிளி, இன்னொன்னு நம்ம ஸ்ரீசுகரையும் சொல்ற, அவருடைய வாயிலிருந்து நமக்கு வந்து வந்திருக்குன்னா அது என்ன ஒரு அமிர்த பூர்ணமா இருக்கணும். ஏன்னா ஒருத்தர் அனுபவிச்சு அதை சொல்றச்சு சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். சாதாரணமா சொல்றதை விட அவளுடைய அனுபவமும் சேர்ந்து அதுல வந்து நழுவி வர்றச்சு என்ன என்ன நம்ம படிச்சாலும் அதுக்கு உண்டான ஒரு இது கிடையாது. ஏன்னா இன்னொருத்தருடைய அனுபவமும் சேர்ந்து நமக்கு வர்றதுனால அதுல சுவாரஸ்யம் இன்னும் மேல். அதனால சுக முகாது சுக ஸ்ரீசுகர்னுடைய ஒரு வாயிலிருந்து அமிர்த திரவ சம்யுதம், அமிர்தம் அமிர்தம் போல ஒரு திரவம், அதனுடன் திரவம்னா இலகி திரவம்னா ஆக்சுவலி லிக்விட், அமிர்தம்ங்கிறதோட சேர்ந்து அது சம்யுதம் கலந்து இருக்கக்கூடியது. ஒருத்தர் ஒரே கதை நாலு பேர் சொல்றா, ஒண்ணு சுவாரஸ்யமா இருக்கும் இன்னொன்னு அத்தனை சுவாரஸ்யப்படாது, இன்னொன்னு வந்து கொஞ்சம் கேட்கவே முடியாதா இருக்கலாம், இன்னொன்னு ஓஹோன் இருக்கும். அப்ப அது அதே கதை தானே, எப்படி இவா சொல்றச்சே இருக்குன்னா அதுதான் அந்த அவா வாயிலிருந்து வரக்கூடிய அந்த அமிர்த திரவம்ங்கிறச்சே நெக்டரோட சேர்ந்ததும்பா எக்ஸ்பீரியன்ஸ். இங்க இங்க அந்த அனுபவம்ங்கிற ஒரு அமிர்தத்துடன் கூடினதாக இருக்கு சுகம். ஏன்னா உலகத்துல பிரசித்தம் என்னன்னா சுகமுக ஸ்பிருஷ்டம் பலம் வந்து அமிர்தம் இவ சுவாது. அதுதான் இங்க வந்து நம்ம சுகர் ஸ்ரீ சுகர் எப்ப பார்த்தாலும் அந்த பரமானந்த ஆத்மலாப சந்துஷ்டா அப்படி இருக்கிறவர்னால அந்த ஆனந்தத்துடன் அந்த ரசத்துடன் கூடினதாக இருக்கு. இங்க திரவகாங்கரிச்சு ரசகா, இது நம்ம பாகவதம் படிக்கிறச்சு ஸ்ரீதிரியம் வியாக்கியானத்துல இன்னும் அவர் வந்து அழகழகா எழுதியிருப்பார், அதுல பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்படிப்பட்ட பாகவதம் இது எங்க போறது, இந்த பலம்ங்கிறது எதுக்கு அப்ஜெக்டிவா இருக்குன்னா பாகவதத்துக்கு விசேஷணமா இருக்கு. அப்பேற்பட்ட பாகவதம் அதுதான் ரசம். அந்த ரசம் மேலும் எப்படி இருக்குன்னா ஆலயம்ங்கிறார் ரசம் ஆலயம். ஆலயம்னா ஆ சமந்தாத்து லீயத்தே இது ஆலயாக, எல்லா விதத்திலையும் இன் ஆல் சென்ஸ் ஒரு மோக்ஷம், அது மோக்ஷத்துக்கு உண்டான ஒரு வார்த்தை ஆலயாங்கிறச்சு. எங்க வந்து நம்ம ஒருங்கிணைத்து அங்க வந்து ஒரு மெர்ஜிங் நடக்கிறதோ, எங்க வந்து நம்ம ஒன்றிடுறோமோ அதுக்குதான் வந்து ஆலயகான பேர். இங்க மோக்ஷம் மோக்ஷத்துக்குண்டான கிரந்தம் இது, அதனால ஆலயம் பாகவதம் பிபத பருகணும்.
நீங்கள்லாம் இதை வந்து ஆஸ்வாதனம் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு அமிர்தம் சொர்க்கத்துல கூட கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு முக்தி நீங்க சொர்க்கத்துல போய் உட்கார்ந்தா கிடைக்க போறது இல்ல. அதனால இங்க இருந்தாதான் உங்களுக்கு இது கிடைக்க போறது. கூப்பிட்டு சொல்ற அஹோ ரசிகாஹா பாவுகாஹா புவி பிபத முஹு முஹு புவி பிபத. ஏன்னா மானுஷ ஜென்மம் எடுத்தாதான் உங்களுக்கு பாபத்தையும் போக்க முடியும், புண்ணியத்தையும் போக்கி நம்ம மோட்சத்துக்குண்டான ஒரு பாதைக்கு போக முடியும். மத்த பூமிகள் எல்லாம் வந்து புண்ணியத்தை வந்து கழிச்சுட்டு இருப்போம், கீழே பாதாளத்துல பாபத்தை மாத்திரம் போக்கிட்டு இருப்போம். இங்கேதான் நமக்கு மோட்சத்துக்குண்டான பாதை. அதனால புவி பூமியில் வந்து உட்கார்ந்துண்டு ஹே பாவுகாஹா ரசிகாஹா ரசிகாஹாங்கர்ச்சி ரசனையுடன் கூடினவர்கள், இதை ரசிக்க கூடியவர்கள். பாவுகாஹாங்கர்ச்சி அந்த ரச விசேஷம்ங்கிற ஒரு பாவனையில வந்து ரொம்பவே தேர்ச்சி பெற்றவர்கள்னு அர்த்தம். அங்க வெறும் ரசஜ்ஞாஹா ஏவ அத்த ரச பாவன சதுராகான்னு போடுறார். புவி ரசிகாஹா புவி பாவுகாஹாங்கர்ச்சி ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் சொல்லணுமே. ரசிகாஹானா இதுல இந்த ரசம் இருக்குன்னு எனக்கு தெரியும், வேணி சம்ஹாரம் படிச்சா நமக்கு வந்து வீர ரசம் இருக்குன்னு தெரியும். ஆனா பாவுகாங்கர்ச்சி அத படிக்கிறச்சு அத அனுபவிச்சு நம்ம வந்து உள்வாங்கி அதை இமோஷனா மாத்தி நம்ம அறியறோம் பார்த்தேளா, அதுதான் பாவுகாஹான்னு அர்த்தம். ஏன்னா அந்த பாவனை அங்க கலந்துடுறது. அதுதான் ரெண்டு வித்தியாசம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றச்சு வேணி சம்ஹாரத்துல வீரரசம் இருக்குங்கிறேன், உத்தரராமச்சரித்திரத்துல கருணரசம் விப்ரலம்ப சங்காரம் இருக்குன்னு சொல்றேன். நீங்களும் வந்து இன்டெலிஜென்ட்டா அதுல எஸ்ஏ எழுதிடலாமா இருக்கும், எக்ஸாமுக்கு நீங்க படிப்பேளா இருக்கும். உத்தராமச்சரித்தம் நாடகத்தை படிப்பேள், அதை வந்து எக்ஸாம் எழுதுவேள், கருணாரசம்னு புரிஞ்சுப்பேள், இல்ல விப்ரலம்ப சங்காரம்னு புரிஞ்சுப்பேள், எழுதிடுவேள். ரசிகன் உங்களுக்கு புரியறது, ரசனா இருக்கு தெரியறது, அவ்வளவுதான். ஆனா உள்வாங்கி அத அந்த பாவத்தோட ஒன்று ஒன்றி போகிறதுங்கிறது தான் பாவுக்காக. ரெண்டு பேரும் கேளுக்கோங்கிறார். எத்தனை நம்ம வந்து ஒன்றி இருந்தாலும், இப்ப நான் 10 தடவை படிச்சிருந்தாலும் அந்த உத்தராமச்சரித்தத்தை திருப்பி திருப்பி படிக்கணும்னு ஆசையா இருக்கும். அதுதான் அந்த ஒரு ரச விசேஷத்தை தெரிஞ்சு அந்த ஒரு சாதுரியத்தோட அதை படிக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கிறவாளுக்கும் இந்த பாகவதமானது ரசம் ஆலயம், இங்க வந்து அதை படிக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ நிகம கல்ப தரோர் கலிதம் பலம் சுக முகாத்து அமிர்த திரவ சம்யுதம் திபத பாகவதம் ரசம் ஆலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகாக. அடுத்தது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்லோகம், தர்ம புரோஜித. இது வேணா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். முதல்ல இனிஷியலி கொஞ்சம் இந்த பெரிய ஸ்லோகங்கள்லாம் டைம் எடுக்கும், பொறுமையா போவோம். படிக்கிறியாமா? ததந்தே ஞான வைராகிய பக்தீனாம் புஷ்டதா பரா தாருண்யம் பரமம் சாபூத் சர்வபூத மனோகரம் நாரதஸ்ச கிருதார்த்தஹ அபூத் சித்தே ஸ்வீயே மனோரதே புலகீகிருத சர்வாங்கஹ பரமானந்த சம்ப்ருதஹ ஏவம் கதாம் சமாகர்ண்ய நாரதோ பகவத் பிரியஹ பிரேம கத்கதயா வாசா தானு வாச கிருதாஞ்சலி. நாரத உவாச தன்யஹ தன்யோஸ்மி அனுகிரஹீதோஸ்மி பவத்பிஹ கருணாபரைஹ அத்யமே பகவான் லப்தஹ சர்வபாபஹரோ ஹரி ஸ்ரவணம் சர்வதர்மேப்யோ வரம் மன்யே தபோதனாஹ வைகுண்டஸ்தோ யத கிருஷ்ணஹ ஸ்ரவணாத்யஸ்ய ஸ்ரவணாத்யஸ்ய லப்யதே. ஸ்தூத உவாச ஏவம் ப்ருவதி வை தத்ர நாரதே வைஷ்ணவோத்தமே பரிப்ரமன் சமாயாதஹ சுகோ யோகேஸ்வரஸ்ததா தத்ராயயௌ ஷோடஷ வார்ஷிகஸ்ததா வியாசாத்மஜோ ஞான மகாப்தி சந்திரமாஹ கதாவசானே நிஜலாப பூர்ணஹ பிரேம்ணா படன் பாகவதம் சனை சனைஹி திருஷ்ட்வா சதஸ்யாஹ பரமோரு தேஜசம் சத்யஹ சமுத்தாய ததுர்மஹாசனம் பிரீத்யா சுரர்ஷிஸ்தம பூஜயத் சுகம் ஸ்திதோவதத் சம்ஷ்ணுதாமலாம் கிராம். ஸ்ரீசுக உவாச
निगम कल्पतरोर गलितं फलं शुक मुखात् अमृत द्रव संयुतं पिबत भागवतं रसालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः रसमालयम् रुकटो